நம்ம கலர்ஃபுல்லான ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம ஜாலி டூர்ல எந்த ஸ்பாட்டுக்கு போக போறோம் அப்படின்னா, மேட்டுப்பாளையத்துல இருந்து ஒரு 8 ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கல்லார். இந்த கல்லார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஊட்டிக்கு போகக்கூடிய வழித்தடத்தினுடைய அதிகாரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சுமாரா மேட்டுப்பாளையத்துல 51 கிலோமீட்டர் தான் இந்த ஊட்டி டிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த ஒரு வகையில இப்ப நம்ம கல்லாரை டச் பண்ணி தான் இப்ப நம்ம ஊட்டிக்கே போகணும். இப்ப நம்ம பார்த்துட்டு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட ஒரு பாலம், இந்த பாலத்தினுடைய வழியா தான் நம்ம அந்த கல்லாரை போய் அடையணும். இந்த பாலத்துல வந்து நிறைய சிறப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை தாண்டி நம்ம அப்படியே பயணத்தை தொடரும் பொழுது இந்த லெப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி பாக்கு மர தோட்டம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல மீதியா இருக்கு. இங்கே ஒரு வழியா வந்து நம்ம கல்லாறு அப்படிங்கிற ஒரு ஸ்பாட்டு வந்தாச்சு. இந்த கல்லாறுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் அப்படின்னா அரசு தோட்டக்கலை பண்ணை அப்படிங்கறதா இங்க ஒரு பெரிய ஸ்பெஷல். இந்த தோட்டக்கலை பண்ணைக்குள்ள இப்ப நம்ம போக போறோம். இங்க வந்து நிறைய பழ வகைகள் மற்றும் மர வகைகள் எல்லாம் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வகையான மரங்கள் அப்படின்னு சொல்றது நம்ம இயற்கை வாய்ந்த ஒரு சக்தி கொண்டது அப்படின்லாம் சொல்லி சொல்றாங்க. இந்த பழத்தோட்டத்துக்குள்ள போகும் பொழுது பாதைகள் எல்லாம் அப்படியே பாத்துட்டீங்கன்னா நம்ம அப்படியே டிராவல் பண்ணி அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு இந்த மாதிரி கல் முள்ளான பாதைகள் எல்லாம் தாண்டிதான் இப்ப நம்ம வெளியே போயிட்டு இருக்கோம். இங்க வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நிறைய இயற்கை காட்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப அழகா பாடல. இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது கூட ஒரு அழகான ஒரு மேக நோட்டம், இந்த மாதிரி காட்சி எல்லாம் வந்து நம்ம நகரத்துல கிடைக்குது இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன்ல அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப வந்து அரசு தோட்டக்கலை பண்ணை, இந்த பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம நுழைவுச்சீட்டை வாங்கிட்டு நம்ம வெளியே போகும். இதுல வந்து பெரியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 15 ரூபாய், சின்னவங்களுக்கு 10 ரூபாய் வந்து சார்ஜ் பண்றாங்க உள்ள போறதுக்கு. இங்க வந்து இந்த மாதிரி என்னென்ன பழங்கள் எல்லாம் வந்து விற்கிறாங்க. கல்லாருக்கு என்ன ஒரு பெரிய ஒரு சிறப்பு அப்படின்னா ஊட்டியினுடைய மலை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். அதாவது காடுகளுக்கு நடுவில் மரங்களுக்கு நடுவில் ஒரு அழகிய ஆறு தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இந்த ஒரு ஆறு அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய வெள்ளம் தண்ணீர் வரும் பொழுது இதனுடைய பாறைகளே தெரியாதான் அந்த அளவுக்கு வந்து இந்த தண்ணீர் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப வந்து கொஞ்சம் தண்ணீர் குறைவா இருக்கிறதாண்டிக்கு இங்க எல்லா சுற்றுலா பயணிகளுமே வந்து அவங்களுக்கு விளையாடி குடும்பத்தோடு சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த ஆறினுடைய வழியக்கூடிய ஒரு பகுதி தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்கதான் வந்து இந்த அந்த தண்ணீர் வந்து அப்படியே வழிஞ்சு ரொம்ப பெருசெருக்கு ஓடுற மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு காட்சி. இதுக்கு பக்கத்துலதான் வந்து நிறைய பேர் தண்ணி அதிகமா வருது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சுற்றுலா பயணிகள் தங்களுடைய உறவினர்களோடும் நண்பர்களோடும் இன்னும் பல தெரிஞ்சவங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து வரும்போது ஒரு சின்ன ஒரு வெற்றி தவறு அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க எல்லாம் வந்து சந்தோஷமா ஆடி பாடி சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல இருந்து வரும்பொழுது மதிய உணவு வகைகள் எல்லாருமே சேர்ந்து வந்து அதையுமே வந்து இந்த ஆற்றினுடைய ஓர பகுதியில வச்சு சாப்பிட்டு அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம சினிமால பாத்துருக்கோம் அப்படின்னா அதாவது கோரிக்கைகள் உள்ள வந்து நம்ம நேர்ல பாத்துக்கிறோம் இருக்கு. அதையே வந்து நேர்ல வந்து அனுபவிக்கிறது அப்படிங்கிறது மிக மிக ஒரு விசேஷமான ஒரு அனுபவம் தான். இந்த அனுபவத்தோட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பாதுகாப்பையும் கண்டிப்பாக பலப்படுத்த வேண்டும். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு குளிச்சுட்டு இருக்காங்க. இந்த குளிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சந்து இடுக்குகள் அப்படிங்கிற ஒரு பகுதியில்
வந்து பார்த்து குளிக்கணும். ஏன் அப்படின்னா திடீர்னு ஒரு வெள்ளப்பெருக்கோ அல்லது சுழி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அங்க இருந்துச்சு அப்படின்னா நம்மளை அறியாமல நமக்கே வந்து ஒரு ஆபத்தான ஒரு சேது விளைவிக்கும். அதனால வந்து நம்ம குழந்தைகள் வந்து கண்டிப்பா குளிக்கும் பொழுது அவங்களுக்கு பக்கத்துல தெரியுங்க யாராவது இருந்து அவங்கள வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாதான் வந்து நம்மளுடைய சுற்றுலாவும் வந்து இந்த சுற்றுலாக அமையும் அப்படிங்கிறத எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இந்த ஒரு ஆறானது அப்படியே மலையிடிச்சு நடுவு வளைந்து நெருந்து ஊறி அப்படியே வந்து நம்மையும் வந்து ஏற்றுவிக்கக்கூடிய அளவிற்கு நம்மையும் வந்து மெய்மறக்கக்கூடிய அளவிற்கு தான் இந்த கல்லாறு அரசு தோட்டக்கலை பண்ணை வந்து அமைஞ்சிருக்குது. இந்த பண்ணைய நம்ம இன்னும் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. பாக்கிறதுக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இங்க சில்வர் ஓக் ட்ரீ, இளவம் பஞ்சு மரம், டைகஸ் மரம், மங்குஸ்தான் மரம், ஆயிரம் வருட ஆலமரம், சிங்கப்பூர் பழம், கிராம்பு மரம், தேக்கு மரம், ஜாதிக்கா, ஆறு மற்றும் பறவைகளுடைய கீதங்கள் எல்லாமே வந்து சேர்ந்து ரசிக்கிறதுனால நமக்கு அந்த பகுதியில் இருக்கும்போது ஒரு புத்துணர்வா இருக்கு. இன்னும் சொல்ல போனா மைண்ட்ல இருந்து பாடி வரைக்கும் அது ஃபுல்லா ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கு. என்ன ஏன் அதுக்கு ஒரே ஒரு காரணம் அப்படின்னா இந்த பகுதி வந்து ரொம்ப அழகா பசுமையா பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியா அழகா இருக்கிறதா அதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம். எனக்கு ஒவ்வொருத்தரும் இந்த கல்லாறு பழப்பானைக்கு வந்து கண்டிப்பா இதெல்லாம் ரசிச்சு அந்த இயற்கையோட அந்த அனுபவங்களையும் நம்ம ரசிச்சு இந்த பகுதியெல்லாம் தூங்கி காக்கணும். மரணமலை
நேசங்களை மறந்துவிட்டால் அது திருத்திடுமா வாழும் வரைக்கால வார்த்தைகளின் தீண்டும் நேரம் வரி குறைந்திடுமே இனி மறந்திடுமே சாபவளை நீங்கித்தான் மலருது இடமலை ஏந்திரித்தான் தந்தேன் புதுஜனம் சிராத்திரியில் மரணம் காப்போதே மரணம் கனவிலே என்னுடனே சேர்ந்து நிஜமென சிலுவைகள் சுமக்கிறேன் மனதெல்லாம் ரணமே உனக்கென இருக்கிறேன் முனைவெல்லாம் சுகமே Thank you.